மேல்நிலை முதலாம் ஆண்டு பொது தமிழ் இயல் மூன்று பீடுபற நில் உங்களுக்கு என்னன்னு சொன்னா இயல் மூன்றுல உள்ள கற்றதை கட்டமைப்பும் சொல்லி டிஸ்காப்ல உள்ள கொஸ்டின் இது ஆன்சரும் என்ன செய்யும் இதுல கொடுத்துருவேன் அதனால கவனிங்க எளிமையா என்ன செஞ்சிடலாம் பதிலளிக்கலாம் இப்ப மலை இடப்பெயர்வுகள் ஓர் ஆய்வுன்னு கொடுத்திருக்கு அப்போ மலை மலை வந்து இட ஒவ்வொன்னையும் ஆய்வு செய்தாங்க யாருன்னா பாலகிருஷ்ணன் கிருஷ்ணன் வந்து கூட இருந்தாரு பால இருந்து அவருக்கு அப்படின்னு கூட தொடர்புபடுத்தி படுத்தி படிச்சுக்கிட்டீங்கன்னா எளிமையா இருக்கும் அடுத்து காவடி சிந்து சென்னி குளம் அண்ணாமலையார்னு இருக்கு காவடி எடுக்கும் போது என்னன்னு சொன்னேன்னா மலையில யாரும் முருக இருப்பாங்க அவங்கள தேடிதான் நினைச்சுவாங்க காவடி எடுத்துட்டு போவாங்கன்னு நினைச்சுக்கோங்க அப்ப அண்ணாமலையார்னு சொல்லி அண்ணாந்து பாக்கணும் மலைய அப்படின்னு கூட ஞாபகத்துல வச்சுன்னா காவடி சிந்து சென்னி குளம் அண்ணாமலையார் அப்படி அண்ணாந்து பார்க்கும்போது சென்னி ரொம்ப வலிக்கிறாப்ல இருக்கும் அப்படின்னு தொடர்பு படுத்தி படிங்க அப்ப எளிமையா இருக்கும் அடுத்து குறுந்தொகை வெள்ளி வீதியாருன்னு கொடுத்துருக்கு குறுந்தொகைன உடனே பாடல் அடிகளை கொடுத்து கேட்கும்போது எழுத தெரிஞ்சிருக்கணும் ஏன்னா பல பேர் என்ன செஞ்சிருக்காங்க குறுந்தொகையில பாடல்களை எழுதியிருக்காங்க அப்போ அம்மா வாலி தோழி நம்மூர் பிரிந்தர் புணர்போ இருந்தனர் கொல்லோ அப்படின்னு பிரிந்தவங்களை இணைக்கக்கூடியவங்களும் இருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்லும் போது அஹ் அதனால மகிழ்ச்சி அடைஞ்சு என்ன செஞ்ச வெள்ளி கொலிசு குறுந்தொகையில வெள்ளி கொலிசு வாங்கி வீதியில சந்தோஷமா சுட்டினா அப்படின்னு கூட இங்க ஆக்கோசிக்கணும் குறுந்தொகை வெள்ளி வீதியார்ன்னு மறக்காது அடுத்து புறநானூறு கடலுள் மாய்ந்த இளம் பெருவழுதி இதுல உண்டால் நம்ம இவ்வுலகம் இந்திரர் அமிழ்தம் எய்வது ஆயினும் இணைந்து என அப்படிங்கிற வரிகள் உண்டு அப்போ அந்த அமிர்தமானது என்னது கடலுக்குள்ளதான் என்ன செய்வாங்க தேவர்களானவர்கள் கண்டெடுப்பாங்க அப்போ கடல்ல மாய்ந்த இளம் பெரு இளமையா பெருமையா வலுவில்லாம வாழக்கூடிய அது அமிர்தம் கடலுக்குள்ள இருந்து எடுத்தாங்க அப்படின்னு கூட ஞாபகத்துல வச்சுக்கா புறநானூறு அனைவரும் அறியும்படியா இருந்தது அப்ப புறநானூறு கடலுள் மாய்ந்த இளம் பெருவழுது இந்த பாடல் அடிகளையும் நம்ம கொஞ்சம் ஞாபகத்துல வச்சுட்டோம் நம்ம ஏற்ற இந்த பாடலை ஏற்றது யாருங்கதையும் எளிமையா எழு எடுத்து எழுதிடலாம் அடுத்து வாடிவாச சிசு செல்லப்பா என்னன்னு சொன்னா ஏறு தழுவுதல் அல்லது ஜல்லிக்கட்டுன்னு சொல்லி சொல்லுவோம் அது சிசுவா சிசு வயசுல சின்ன வயசுலயும் என்னன்னு சொன்னா செல்லம்மா அவங்க வந்து என்ன செய்வாங்க அந்த ஏறு தழுவுதல்ல நம்மதான் வெற்றி பெறணும்னு சொல்லி ஞாபகத்துல வச்சிருந்தாங்க அப்படின்னு கூட ஞாபகத்துல வச்சிருந்தா வாடி வாசல் சிசு செல்லப்பா அப்படின்னு சொல்லி இணைச்சு படிச்சுக்கோங்க அடுத்து பகுபத உறுப்புகள் திருக்குறள் திருவள்ளுவர் நமக்கு எளிமையா தெரியும் இந்த வாடி வாசல்ல ஏறு தழுவுதல்ல வெற்றி பெற்ற வீரன் பேரு என்னன்னா பிச்சிங்கிறது அப்போ என் நம்ம சொல்லுவாங்க பாருங்க பிச்சுக்கிட்டு போறாப்புல வெற்றி பெற்றுட்டான் பாரு அப்படின்னு கூட செஞ்சிக்கோங்க படிச்சுக்கோங்க சிறு வயசுல இருந்தே செல்லமா என்ன செய்யறான் நம்ம மனசுல வந்து ஏறு வெற்றி பெறணும்னு சொல்லிட்டு அவன் நினைச்சதுனால இப்போ அந்த அந்த போட்டியில வெற்றி பெற்றுட்டான் பிச்சி பிச்சுக்கிட்டு வெற்றி பெற்றுட்டான் அப்படின்னு கூட இணைச்சு படிங்க எளிமையா இருக்கும் இலக்கண தேர்ச்சிகள் இருக்கு பகுத உறுப்புகள் எத்தனை அவையாவின் இலக்கணத்தை நம்ம கேட்டிருந்தோம் அப்படின்னா எளிமையடுத்து எழுதியிடலாம் பகுபத உறுப்பிலக்கணம் உறுப்புகள் வந்து ஆறு பகுதி விகுதி இடைநிலை சந்தி சாரியை விகாரம் சொல்லிட்டு எளிமையா தெரியும் காலம் காட்டும் இடைநிலைகளை எடுத்துக்காட்டுடன் விளக்கம் இருக்கு ஒரு வினை பகுபதத்துல வந்து பகுதிக்கும் விகுதிக்கும் இடையில வந்து கால உணர்த்த உறுப்பு தான் என்னன்னா கால இடைநிலை அல்லது காலம் காட்டும் இடைநிலைன்னு சொல்லி அழைக்கப்படுது இதை நம்ம வந்து புக்கில எடுத்துக்காட்டோட கொடுத்திருக்கு படிச்சுக்கோங்க பகுபதத்தில் சந்தி சாரி எவ்விடங்களில் அமையும் இருக்கு பகுபதத்துல பகுதிக்கும் இடைநிலைக்கு இடையிலதான் சந்திங்கிறது அமையும் அதே இது இடைநிலைக்கும் விகுதிக்கு இடையில தான் சாரிங்கிறது வரக்கூடியதா காணப்படும் இதுவும் நம்ம என்ன செய்யலாம் ரொம்ப எளிமையாதான் புக்கிலையும் இருக்கு நம்ம கேட்டோம்னா அடுத்து எடுத்து எழுதிடலாம் விகுதிகள் எவற்றை உணர்த்திருக்கு விகுதி வந்து என்னது திணை பால் எண் இடம் ஆகியவற்றை கூடியதா இருக்கும் அடுத்து உருப்பிலக்கணம் தர்கன் இருக்கு இதுல உள்ள ஒவ்வொன்னுக்கும் நாமளே எடுத்து என்ன செஞ்சிடலாம் எளிமையா எழுதிடலாம் இப்போ அமைந்துன்னு இருக்கு அதுல என்ன செய்வோம் அமை கூட்டல் இத்து அடுத்து இந்துங்கிறது என்ன வரும்னா பிகாரம் சொல்லி வரும் அது அடுத்து இத்து வரும் இத்து இடைநிலை அடுத்து சாரி வராது பிகுதி வந்து ஊன் வரும் அமைந்துன்னு இருக்கலாம் ஊன் சொல்லி காணப்படும் இதையும் எடுத்து எழுதிடலாம் பின்வரோட சொல் பொருந்தாத இணையை தேர்வு இருக்கு பொருந்தாத இணையம் இப்ப வந் அன் இருக்கு வந்தனன் இன் கூட்ட லன் சொல்லி பார்த்து வந்தனன் இருக்கு அதே மாதிரி இன் இதுல முறிந்ததுன்னு இருக்கு அதுதான் வரணும் ஆனா இங்க இன் இருக்கு அப்ப பொருந்தாதது இதுதான் ஏன்னா காண்குவன் இருக்கு கூங்கிறது இங்க காணப்படுது சென்றனு இருக்கு அப்போ சென்றனன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இதுலயும் காணப்படுது அப்ப பொருந்தாதது நம்ம எடுத்து எழுதிட்டோம் அடுத்து பகுதி விகுதி இடையிலே ஆயிட்டு பயன்படுத்தி சொற்களை உருவாக்குகிற இது ரொம்ப ரொம்ப எழுது என்னன்னா பேசுகின்றான் எழுதுகிறான் பேசுகிறான் எழுதுகிறான் வணங்குவான் அப்படி அப்படி நம்ம அந்த சொற்களை இணைச்சு என்ன செய்யலாம் எளிமையான முறையில எடுத்து எழுதிடலாம் வேர் சொல் எதிர்மறை இடைநிலை விகிதாய்ட்யும் சேர்த்து சொற்களை உருவாக்குறதுக்கு இது ரொம்ப ரொம்ப எளிமை அடுத்து நம்மை அழப்போம்ல பாருங்க பலவுள் தெரிய கூற்று கோடு என்பது தமிழ் சொல் ஆகும் இருக்கு அதே மாதிரி விளக்கம் என்னன்னா கோடு என்னும் சொல்லுக்கு உச்சி வல்லறன் கோட்டை என்னும் பொருள்களும் உண்டு இருக்கு இது வந்து கூற்று விளக்கம் வந்து ரெண்டுமே சரிதான் நம்ம வந்து என்னன்னு சொன்னா இப்ப வந்து போட்டி தெருவுகளில் அடிக்கடி நமக்கு கூற்று விளக்கம் சொல்லி ஒன்றும் ரெண்டும் சரி ஒன்னும் ஒன்று சரி அப்படின்னு சொல்லிதான் கொடுக்காங்க அப்ப நம்ம தெளிவா பாடத்தை தெரிஞ்சிருந்தாதான் இதே மாதிரி எடுத்து எழுதுறதுக்கு எளிமையா இருக்கும் அதனால பாடத்தையும் முதல்ல நல்லா தெரிஞ்சுக்கிடணும் அடுத்து காவடி சிந்துக்கு தந்தை என்று அழைக்கப்படுபவர் யாருன்னு இருக்கு காவடி சிந்துன உடனே நான் சொல்லியிருக்கேன் காவடி எடுத்துட்டு மலையில முருகன் இருப்பாரு அவரை என்ன செய்யறோம் சென்னி குழம்பு அண்ணாமலையார்னு சொல்லி பார்த்தோம்ல அண்ணா வந்து பாக்குறோம் அப்ப நம்மளுக்கு சென்னி என்ன செய்யும் கொஞ்சம் வலிக்கிறாப்புல இருக்கும் அப்படி கூட யாரும்னா மறக்காது அடுத்து பொருத்தமான விடையை தேர்ந்தெடுத்து அழுதுகன் இருக்கு வெள்ளி வீதியார்ன உடனே குரு குரு ஒரு குறுகிய தொகையில தான் என்ன செஞ்சோம் வெள்ளி கொலுசு வாங்கி வீதியில நடந்தோம் வெள்ளி வீதியார் அண்ணாமலையார் இருக்கு அண்ணாமலையார் என்னது காவடி சிந்து வாடி வாசலங்கிறது சீசு செல்லப்பா வந்து முதலே பாடத்தை ஒரு நேரம் கேட்ட கேட்டிருந்தா மட்டுமே நிச்சயம் எளிமையா இந்த ஆன்சரை எடுத்து எழுத முடியும் அடுத்து இனிதன இச்சொல்லில் அமைந்த புணர்ச்சி விதிகளை வரிசைப்படுத்துகன் இருக்கு இனிதன இப்ப பாருங்க உயிர்வரின் இனிமை கூட்டல் சாரி இனிது கூட்டல் என என்னன்னா ஊங்கிற பெயரும் அப்போ உயிர்வரின் என்னன்னு இருக்கும் ஏங்கிறது வரமொழியில இருக்கிறதுனால உகரமானது மறைஞ்சு பெயருது அப்போ இத்தும் ஏவும் அணைஞ்சு தேன் சொல்லி மாறியது அப்போ உயிர்வரின் உக்குறள் மெய் விட்டு ஓடும் உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பு இதுதான் எனக்கு சரியானதான் ஆன்சர் பகுபத உறுப்புகளில் இடம்பெறும் அடிப்படை உறுப்புகள் எப்படின் இருக்கு பகுபத உறுப்பில் சொல்லும் போது அடிப்படையா பகுதியும் விகுதியும் மட்டுமே இருந்தாலே போதுமானது கோட் கூறுவினான்னு இருக்கு இதெல்லாம் நமக்கு புக்கில இருக்கு நம்ம வந்து பார்த்தோம் படிச்சிருந்தோம் அப்படின்னா எடுத்து எளிமையா என்ன செஞ்சிடலாம் எழுதிடலாம் அடுத்து மொழியை ஆழ்வோம் சான்றோர் சித்திரத்துல என்னன்னு சொன்னா தமிழ் பதிப்புலகின் தலைமகன் என்று போற்றப்படுவர் யாருன்னு சொன்னா சிவை தாமோதனா இருக்கு என்னன்னா நம்ம இப்ப ஒன்ன பதிவு செய்யறோம் அப்படின்னு சொன்னோம்னா கொஞ்சம் என்னச்சு நேரம் எடுக்கத்தான் செய்யும் அப்போ காணலே காணலேன்னு சொல்லி நம்ம என்னச்சு கூட தேடக்கூடாது கொஞ்சம் தாமதமானாலும் வேலைய என்ன செய்வாங்க முடிச்சுட்டு வருவாங்க அப்படின்னு கூட ஞாபத்துல வச்சுக்கலாம் எளிமையா இருக்கும் எப்பவுமே தொடர்படுத்தி படிங்க அப்போ அதை வந்து நம்ம ஈஸியா என்ன செஞ்சிடலாம் ஞாபகத்துல வச்சுக்கலாம் தமிழ் பதிப்புலகின் தலைமகன் என்று போற்றப்படுவர் யாருன்னு சொன்னா சி வை தாமோதரனார் இப்ப இவங்க வந்து ஆயிரத்தி எண்ணூற்றி முப்பத்தி ரெண்டுல இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒண்ணு வரை என்ன செஞ்சிருக்காங்க வாழ்ந்திருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒண்ணுங்கிறத நம்ம என்ன செஞ்சுக்கலாம் எளிமையா ஞாபகத்துல வச்சுக்கலாம் இப்போ அவங்க அறுபத்தொம்போது வயசு வரதான் என்ன செஞ்சிருக்காங்க வாழ்ந்திருக்காங்க அப்போ நீங்க இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒண்ணுல அறுவத்தொம்பது என்ன செஞ்சிருங்க கழிச்சிட்டீங்க அப்படின்னு சொன்னா செஞ்சிடலாம் அவங்க பிறந்த வருஷத்தை கண்டுபிடிச்சிடலாம் அப்போ நம்ம இப்பமும் தாமோதம் தாமதமா வந்தாலும் நம்மதான் நம்பர் ஒன்னா இருப்போம் அப்படின்ட்டு பதிப்புலகின் தலைமகனா காணப்பட்டவர் தான் தாமோதரனார் அப்படின்னு சொல்லி கூட தொடர்பு ஞாபத்துல வச்சுக்கோங்க இந்த ஒண்ணு என்ன செஞ்சிடலாம் முட்டை போட்டா ஆறு அதை மாத்தி போட்டா ஒன்பது அவர் பதிப்பு செய்யும் போதே ரொம்ப எளிமையா இதை கூட அடுத்து இலங்கை யாழ்ப்பாணத்துல பிறந்தவரு தமிழ்நாட்டுக்கு வருகை இருபதாவது வயதிலேயே நீதி நெறி விளக்கம் என்னும் நூலை உரையுடன் பதிப்பித்து வெளியிட்டு அறிஞர்களின் கவனத்தை கவர்ந்தவர் அப்போ நீதி நெறி விளக்கம் என்னன்னு சொன்னா அவர் வந்து எப்பவுமே நீதியோட நெறி நெறிவியோட என்ன செய்யணும் அதுக்கு ஒரு விளக்கமும் கொடுப்பாரு பதிவு செய்திருவாரு அப்படின்னு சொல்லி வச்சுக்கோங்க நீதி நெறி விளக்கம் அது மட்டும் இல்லாம ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி எட்டாம் ஆண்டு தொல்காப்பி சொல்லதிகாரத்திற்கு சேனாவிரையர் உரையையும் பின்னர் கலித்தொகை இறையனர் அகப்பொருள் வீரச்சோளியம் உள்ளிட்ட பல நூல்களையும் செம்மையாக பதிப்பித்து புகழ் கொண்டார் அப்ப முதல்ல தொல்காப்பியத்துல உள்ள சொல்லதிகாரத்துக்கு என்னன்னா அந்த சொல்லக்கூடியது எனது நம்ம சொல்லு வந்து என்ன செஞ்சிடும் தண்ணியோட பேரும் எழுத்துதான் என்ன செய்யும் இருக்கும் அப்படிமம்ல அப்ப சொல்லதிகாரத்தை முதல்ல என்ன செஞ்சார் எழுத்துல ஞாபகம் வச்சுக்கோங்க அப்ப சொல்லதிகாரத்துக்கு சேனாவரையர் உரையும் பின்னர் கலித்தொகை இறையனர் கலித்தொகை தொகை இறையனார் அகப்பொருள் வீரச்சொழி உள்ளிட்ட பல நூல்களையும் செம்மையா பதிப்பிச்சு புகழ் கொண்டாங்க அத்துடன் இல்ல கட்டளை கலித்துறை நட்சத்திர மாலை சூளாமணி வசனம் ஆகிய நூல்களையும் எழுதியிருக்காங்க அப்போ தான் வந்து கட்டளை என்ன செஞ்சாங்க உடனே பதி பதிப்பித்தாங்கன்னு ஆர்ட்ல வச்சுக்கோங்க கட்டளை வந்து எப்படின்னா நட்சத்திரம் அப்படி எவ்வளவு தொலைவுல இருந்தாலும் நம்மளுக்கு வெளிச்சம் தெரியும்ல அதே போல அவர் பதிப்பித்தது காணப்பட்டுச்சு அது மணிமணியா இருந்துச்சு நம்ம வந்து அதை வந்து அப்படி எடுத்து காமிக்கிறாப்ல அப்படின்னு தொடர்பு படுத்தி ஞாபகத்துல வச்சுக்கோங்க மறக்கவே மறக்காது அப்ப கட்டளை கலித்துறை நட்சத்திர மாலை சூளாமணி ஆகிய நூல்களை என்ன செஞ்சிருக்காங்க எழுதியிருக்காங்க ஆறாம் வாசக புத்தகம் முதலிய பள்ளி பாட நூலையும் எழுதியிருக்காங்க ஆறாம் ஏன்னு சொன்னா ஐந்து வரை ஒரு பருவம் முடிஞ்சிருது அடுத்து ஆறு ஏழு எட்டு ஒரு பருவம் அப்ப அந்த ஆறாப்புல ஆண் வாயப்பிட கேட்கக்கூடிய அளவுல தாமோதரனார் என்ன செஞ்சாங்க தமிழ் பதிப்பிச்சிருக்காங்க அப்படின்னு தொடர்புபடுத்திக்கோங்க அவருடைய தமிழ் பணியை கண்ட பெர்சிவல் பாதிரியார் பெர்சிவல் பெரிய

பிறகு பி எல் தேர்விலும் தேர்ச்சி பெற்று கும்பகோணத்தில் வழக்கறிஞராக பணியாற்றி ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி நாலு ஆண்டில் புதுக்கோட்டை உயர் நீதிமன்ற நீதிபதியாக நியமிக்கப்பட்டார் அப்போ ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி நாலுங்கும் போது அவர் எட்டு எடுத்து முதல்ல பதிப்பிச்சாரு அப்புறம் எட்டு எட்டா எடுத்து வச்சு நாலு தசையிலும் திரும்பி பார்க்க கூடிய அளவுல புதுக்கோட்டையில புது ஒரு புது மனுஷனா உயர் நீதிமன்ற நீதிபதியா நியமிக்கப்பட்டார் ஏன்னா நம்ம தா வந்து தாமதமா செய்யற மாதிரி பதிப்பு செய்தாலும் அது ரொம்ப எப்படி பிரசித்தி பெற்றதா இருந்துச்சு கட்டளை கலித்துறை நட்சத்திரம் க நட்சத்திரம் உயரமா இருந்தாலும் எப்படி இருக்குமோ அதே போல மணிமணியா எல்லாரும் தெரியுறாப்ல இருந்துச்சு சூ சூழ சூழ்ந்து பாக்காப்புல அப்படின்னு தொடர்படுத்திக்கோங்க அது மட்டும் இல்லாம எந்த பணி தன் சொந்த கருதி தான் தாமோதரர் அவர்கள் மாநில கல்லூரி புணர்ச்சி விதி கூறுகிருக்கு இதுல என்னன்னு சொன்னா மாநிலம் கூட்டல் கல்லூரின்னு சொல்லிதான் காணப்படும் மாநிலம் கூட்டல் கண்ணு கல்லூரின்ட்டு இல்ல என்ன மவ்வீறு ஒற்றழிந்து உயிரிரு ஒப்பவும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த விதிப்படி கிம்கிறது நீங்கி மாநிலம் கூட்டல் கல்லூரின்னு சொல்லி காணப்படும் அடுத்து மாநில குட்டல் க அந்த கிம் மறைஞ்சதுனால மாநில குட்டல் கல்லூரி அடுத்து விதியினை விதின நின்ற உயர் விதியம் மிகுங்கிற விதிப்படி என்னென்ன ஆயிரும்னு நிலை வறுமொழி முதல்ல என்னது ககரம் இருக்கிறதுனால நம்மளுக்கு அதனுடைய மெகிழுத்து தோன்றி மாநில கல்லூரி அப்படின்னு சொல்லி காணப்படும் அடுத்து ஆசிரியர் ஆக்கினார் இருக்கு இதனுடைய பகுதிகள் இருக்கு ஆசிரியர் ஆக்கு அப்படின்னு சொல்லிதான் வரும் உகரம் மறைஞ்சு அடுத்து இனாருன்னு சொல்லி வரும் ஆசிரியர் ஆக்கு அதான் பகுதி சிறு தொடர்களாக மாற்றி எழுதுக இது வந்து ரொம்ப ரொம்ப எளிமைதான் நம்மளே என்ன செஞ்சா எடுத்து எழுதிலாம் தாமோதரனார் நீதி விளக்கம் என்ற நூலை பதிப்பித்து வெளியிட்டுள்ளார் அப்படி நம்மளே என்ன செஞ்சிடலாம் எடுத்து பெரும் பெரும்புகழ் இலக்கண குறிப்பு வந்து பண்பு தொகையில வரக்கூடியது அடுத்து கல்லூரி உயர் நீதிமன்றம் கல்லூரிங்கும் போது காலேஜ் நமக்கு தெரிஞ்சிருக்கும் உயர் நீதிமன்றம் ஹைகோர்ட்ங்கதும் நமக்கு தெரிஞ்சிருக்கும் வரலாறு ஹிஸ்டரி தெரியும் பணிங்கிறது ஜாப்ங்கிறது இது ரொம்ப எளிமையானதுதான் வல்லினமைகளை இட்டும் நீக்கியும் இருக்கு இப்ப இதுல பாருங்க கும்மரனை பற்றி தெரிந்து தெரிந்து கொள்ள வேண்டும் வேண்டுமா இரண்டாம் வேற்றுமை உருவு வெளிப்படையா இதுல தெரியுதுனால என்ன செய்யணும் நம்மளுக்கு இப்புங்கிறது வரும் கும்மரனை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டுமான்னு சொல்லி காணப்படும் நம்ம வந்து இதுல என்னன்னா வேற்றுமை உருவுகளை வந்து நல்லா படிச்சிருந்தோம் அப்படின்னு சொன்னோம்னா எளிமையான முறையில எடுத்து எழுத முடியும் அதே போல அனைத்துல அனைத்து துறைகளிலும் ஆண்களை போலவே இழு இப்பு வரணும் அதே மாதிரி அரசு பணியை அரசு பணியை அரசு பணியை பெற வேண்டுமானது அரசு பணியை வரணும் இப்பு வரணும் அதே போல தீமைகளை நம்ம இதை வாஸ்து பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு ஓரளவு நல்லா தெரிஞ்சிருக்கும் அதே மாதிரி மூணாவதுல கல்வி கல்வி சிறந்தவர் நன்மை தீமைகளை புரிந்து பேசுவர் அப்படின்னு இருக்கு தமிழர் ஆற்று இதுல இத்து வரணும் ஆற்று தண்ணீரை தேக்கி இச்சு வரணும் இதுல 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 இத்து வரணும் இதுல இச்சு வரணும் ஆஹ் தேக்கி தேக்கி சேமித்து இக்கு வரணும் கால்வாய் பாசனம் வெட்டி பாசனம் செய்தன அடுத்து இதுல சான்றோர் மிகுந்த இப்பு வரக்கூடாது இதுல சான்றோர் மிகுந்த பொறுப்புடன் சிறப்பான சேவை புரிந்து கொள்கையின் நிலைநாட்ட செய் இச்சு வரணும் நிலைநாட்ட செய்தனர் சொல்லிட்டு அதனால இத கொஞ்சம் நல்லா தெளிவா பாத்துக்கோங்க தமிழாக்கம் செய்வதை எடுத்து தமிழ் கவிதைகள்ல சித்திர கவி அமைப்பும் ஒன்றா காணப்படுது கவின் பல வகைகள் காணப்படுது கவி என்பது ஏதேனும் ஒரு பொருளை காட்சிப்படுத்தி கவிதையினையும் அதற்குள்ளாகவே அமைத்து சித்திர கவின்னு சொல்ல சொல்லப்படுது இப்ப மாலை மாற்று இருக்கு மாலை மாற்று கவி வகைகளில் எளிமையானது அப்ப சித்திரகவி வகைகளுள் எளிமையானது எது அப்படின்னா மாலை மாற்று மாலைங்க நம்ம எல்லாருக்கும் நல்லா தெரிஞ்சிருக்கும் பூக்களால் வரிசையாக தொடு தொடுக்கிறது மாலையின் தொடக்கத்தில் உள்ள இரண்டு முனைகளில் இருந்து கீழ் நோக்கினால் கீழ் நோக்கினாலும் மாலையின் முடிவாக உள்ள ஒரு முனையிலிருந்து மேல் நோக்கி சென்றாலும் அம்மாலையின் ஒரே தன்மை உடையதாக தோன்றும் அது போல ஒரு பாடலை முதலிருந்து நோக்கினாலும் முடிவிலிருந்து நோக்கினாலும் அதே எழுத்துக்கள் அமைந்த பாடலாக மாலை மாற்று அமையும் ஆங்கிலத்துல வந்து இருவழி சொல்லி பொருள் பாலன் என்னும் வடிவும் இத்தகைய என்று ஒருவாறு கூறலாம் இந்த படத்தை பாருங்க இப்ப பாருங்க நீ தேரு வருதேன்னு சொல்லிட்டு முடியக்கூடியதா காணப்படுது இததான் இதுல எடுத்து சொல்லியிருக்காங்க இந்த இதெல்லாம் நீங்களே வாசிக்கோங்க இப்ப ஆங்கிலேயர் வருகை மருத் மறுத்தல் சொல்லி ஆங்கிலேயர் நம்மை ஆட்சி செய்த காலம் நம்மை நாமே தொலைத்திருந்த டேஷ் காலம்னா இருள் காலம் அறிவை விரிவு செய்யல பாருங்க சிந்துவெளி பண்பாட்டின் திராவிட அடித்தளம் ஏற்கனவே நம்ம மலை இடப்பெயர்வுகள் ஓர் ஆய்வு வந்து ஆர் பாலகிருஷ்ணன் சொல்லி பார்த்தோம் அப்போ மலை மட்டும் இடம்பெறது ஆய்வு செய்யாம சிந்துவெளி வெளி பண்பாட்டின் திராவிடத்தையும் அடித்தளத்தையும் ஆய்வு செய்திருக்காங்க மலைன்னா உயரமானது திராவிட அடித்தளத்தையும் அடுத்து காவடி சிந்து அண்ணாமலையாரம் மறக்காது வாடிவாசல் சிசு செல்லப்பா எழுத்து இதழ் தொகுப்பு தொகுப்பாசிரர் கி ஆர் சச்சிதானந்தன் என்னன்னா எழுத்து எழுதும் போது கொஞ்சம் சர்ச்சை ஏற்படதான் செய்யும் ஆனாலும் அதை சரியா எழுதணும்னா நம்ம ஆனந்தத்தோட இருக்கலாம் அப்படின்னு கூட ஆச்சினா எழுத்து இதழ் தொகுப்பு கி ஆ சச்சிதானந்தன் டிஸ்கால கற்றதை கட்டமைப்போம் அப்படிங்கறதுல என்ன கொடுத்திருக்காங்கன்னா எட்டு தொகை நூல்களில் வரலாற்று தகவல்களை மிகுதியாக கொண்ட நூல் எது அப்படின்னு சொன்னோம்னா புறநானூறு தான் ஏன்னா நம்ம எப்பவுமே வெளிப்படையா நடக்கக்கூடியதை நம்ம அதிகமா தெரிஞ்சுக்கிடுவோம் அப்படின்னு கூட வச்சுக்கலாம் அடுத்து திணை பால் எண் இடங்களை வெளிப்படுத்தும் உறுப்பு எது அப்படின்னு சொன்னோம்னா விகுதிங்கிறது பல் கூட்டல் பொடி பற்பொடின்னு சொல்லி இருந்து என்னன்னு சொன்னா பொடி இதுல அமைந்துள்ள புணர்ச்சி என்னது அப்படின்னு கேட்டிருக்கு விகார புணர்ச்சி அது மட்டும் இல்லாம ஏடுகளில் புறநானூற்றை முதன் முதல்ல பதிப்பித்து வெளியிட்டவர் யாருன்னா உவே சாமிநாத ஐயர் ஏடுல முதல் முதல்ல ப பதிப்பித்து வெளியிட்டவங்க தான் தமிழ் தாத்தா என்று அழைக்கப்படக்கூடிய உவே சாமிநாதர் அடுத்து வாழை கூட்டல் பழம் வாழைப்பழம் இதுல வந்துள்ள புணர்ச்சி எதுன்னா தோன்றல் அண்ணாமலையாரின் காவடி சிந்தில் போ போற்றப்படும் கோயில் எது அப்படின்னு இருக்கு இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது அண்ணாமலையாரின் காவடிச்சில் போற்றப்படும் கோயில் கழுகுமலை முருகன் கோயில் என்னன்னு சொல்றேன்னா மலையில முருகன் இருக்காரு அங்க மேல கழுகு பறக்கு அப்படின்னு கூட நீங்க ஆபத்து கழுகுமலை முருகன் கோயில் சிசு செல்லப்பாவின் சுதந்திர தாகம் புதினத்திற்கு ரெண்டாயிரத்தி ஒன்றாம் ஆண்டுதான் சாகித்ய அகாதமி விருது கிடைச்சிச்சு அப்போ சிசு செல்லப்பாவின் சுதந்திர தாகம் புதின சுதந்திரம் தான் நம்மளுடைய உரிமை அப்படின்னு சொல்லிட்டு நம்பர் ஒன் அப்படின்னு ரெண்டாயிரத்தி ஒன்னாம் ஆண்டு சாகித்ய அகாதமி விருது கிடைச்சிச்சு வாடிவாசல் ஏறு தழுவுதல வெற்றி பெற்ற வீரன் பெயர் என்னன்னா பிச்சி அடுத்து ஓரியா ஓராலஜி என்னும் சொல் குறிப்பது என்னன்னா மலை குன்றுகளின் பெயர்களை குறித்த ஆய்வுதான் அடுத்து விளிம்பு கரை எல்லை நுனி போன்ற பல பொருட்கள்ல பயன்படுத்தப்படுவது எது அப்படின்னு சொன்னேன்னா வரைங்கிற சொல்ல உரையாசிரியர்கள் பலராலும் அதிகமாக மேற்கோள் காட்டப்பட்ட நூல் எட்டு தொகை நூல் எது அப்படின்னு சொன்னா குறுந்தொகைங்கிற நூல் நம்ம வந்து என்னன்னு சொன்னா கேட்டதோடு மட்டும் இல்லாம ஏற்கனவே யூடியூப்ல நீங்க பாத்திருப்பீங்க அதையும் நல்லா கேட்டீங்கன்னு சொன்னனா தேர்வுல கேள்வி கேட்டு சரியான பதிலை எழுதி வெற்றி பெறலாம் வாழ்த்துக்கள்